நம்ம வந்து 11th ஃபிசிக்ஸ் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். நான் ரொம்ப ஸ்டார்டிங் பேசிக் இன்ட்ரடக்ஷன்லேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதாவது 19th செஞ்சுரிக்கு வரைக்கும் நம்ம வந்து சயின்ஸ்ன்ற வேர்டே கண்டுபிடிக்கல. அப்போ வந்து நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க எல்லாமே. அது வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லை, ஹியூமன் ஃபிசியாலஜி, அஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், வாட் எவர், அஸ்ட்ரானமி, ஃபிசிக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து என்ன காமன் வேர்டை சொல்லிட்டு இருந்தாங்க, நேச்சர் ஃபிலாசபி அப்படின்ற வேர்டை தான் சொல்லிட்டு வந்தாங்க. அண்ட் தென் லேட்டர் ஆன் 19th செஞ்சுரிக்கு அப்புறமா தான் சயின்டியா அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து நமக்கு சயின்ஸ் அப்படின்ற வேர்ட் வந்தது. வாட் இஸ் சயின்டியா அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா, உண்மையை அறிதல், நோயிங் த ட்ரூத். நம்ம எதுவுமே உண்மைனா தான் நம்ப முடியும், எதுவுமே ஆராய்ச்சி பண்ணாமல் அப்சர்வ் பண்ணாமல் நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. அதை வந்து நீ சொல் நான் நினைக்கிறதுனால அது உண்மைன்னு ஆயிடாது, அதை சயின்ஸாக எடுத்துக்க முடியாது. ஸோ வாட் இஸ் சயின்ஸ்? சயின்ஸ் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின் த்ரூ அப்சர்வேஷன். மெயினே நம்ம அப்சர்வ் பண்ணுறதுனால தான் நம்ம இப்போ இருக்கிற ஃபிசிக்ஸ், மாடர்னில் இருக்க எல்லா சயின்ஸுமே நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு அப்சர்வேஷன்லேருந்து கொண்டு வந்தது தான். அப்சர்வ் பண்ணிட்டு விட்டுற முடியாது. நான் அப்சர்வ் பண்ணி இப்படி தான் இதுதான் அப்படின்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. மூன் வந்தா அது நைட் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு ரீசன் சொல்லணும். நம்ம மனுஷ மூளை எப்படிப்பட்டது, எப்பவுமே ரொம்ப கியூரியஸ் ஆனது, இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி குணத்தோடய இருந்திருக்கும். ஸோ இப்பவும் அப்படிதான் இருக்கும். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க, திடீர்னு ஒரு நாள் நைட் வந்திருக்கும், அப்புறம் காலையில ஐயோ இன்னும் இருட்டாயிடுச்சே, திடீர்னு மூணெல்லாம் வருதேன்னு பார்த்துருப்பாங்க. அப்புறம் காலையில திடீர்னு வந்திருக்கும், சன் வந்திருக்கும், ஓ வெளிச்சம் வருது, ஓ இதுதான் டே நைட் காஸ் ஆகுது, இப்படிதான் இருக்கும் போல இருக்கு ரொட்டீனா நமக்கு. காலையில சன் வரும், திருப்பியும் நைட் மூன் வரும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அப்சர்வேஷன். தென் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ தே உட் ஹவ் எக்ஸ்பெரிமெண்டட் எவ்ரி திங், ஆனால் அதுக்கு ரீசன் கொடுக்கணும். ரீசன் இல்லாமல் அதை உண்மைன்னு சொல்லாமல் நம்ம ஒத்துக்கவே முடியாது. நம்ம பின்னாடி படிப்போம் எப்படி சயின்ஸோட மெத்தட்ஸ், எப்படி எந்த ஒரு ரிசர்ச்சுக்கும் நம்ம எப்படி முடிவு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டில் 19th century, இது வரைக்கும் சொன்னது என்னன்னா 19th century வரைக்கும் நமக்கு சயின்ஸ்ன்ற வேர்டே வரல, நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்ற வேர்டில் தான் நம்ம கொண்டு வந்தோம். அப்படி சயின்ஸ்ன்றது ஒரு லாட்டின் வேர்ட். ஸோ சயின்ஸ்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ், நமக்கு கிடைக்கிற நாலேஜ் கெயின் டூ அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். தென் நம்ம சயின்ஸை வந்து ரெண்டு வகையாக படிக்கலாம், இன்னும் ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ். ஓ ஃபிசிக்கல் சயின்ஸில் நான் லிவிங் திங்ஸ் பற்றி படிப்போம், அதாவது நான் லிவிங் ஆர்கானிசம் லைக் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வில் கம் அண்டர் ஃபிசிக்கல் சயின்ஸ். அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸில் பாட்னி அண்ட் ஜுவாலஜி, தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளோ தான் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ். தென் இப்போ எல்லாமே நாட் ஓன்லி இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, எல்லாத்துலேயுமே இந்த ஃபைவ் ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த அஞ்சு ஸ்டெப்ஸில் தான் நம்ம எந்த ஒரு தியரி, எந்த ஒரு கான்செப்ட், நாட் ஓன்லி இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஜுவாலஜி, இட் வில் கம். ஃபோர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சர்வேஷன், இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் என்ன வருது, சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். இதை நான் உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்டேஷன், யூ மஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அண்ட் தென் அதுக்கு ரீசன் சொல்லணும், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். தென் மேத்தமெட்டிக்கல் மாடலிங், அதுக்கு ஒரு மாடல், நம்ம ஒரு லாவோ தியரமாவோ ஒரு ஃபார்முலாவோ தரணும். தென் வெரிஃபை பண்ணணும், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி வெரிஃபை பண்ணி நான் சொன்னதை பின்னாடி வந்தவங்க அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க, தப்பு தான், ஃபால்சிஃபை பண்ணினாங்க, ஃபால்சிஃபை தான். ஸோ நான் சொல்கிறது உண்மை, நான் நிரூபிக்கிறேன், பின்னாடி வந்து உங்கள் ஃபால்சிஃபை பண்ணால் அது ஃபால்ஸ் ஆகிடும் அந்த தியரம். ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமஸ் நம்ம ரொம்ப ஈஸியானது நான் பேசிக்காக எடுத்துக்கிறேன், நம்ம நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா வச்சு இந்த ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தரப்போகிறேன். மெத்தட் அப்படின்னு ஸ்டெப்ஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் அப்படின்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும. ஆப்பிள் பார்த்தாரு, நியூட்டன் டீ குடிச்சிட்டு இருந்தாரு, ஆப்பிள் பார்த்தாரு கீழே விழுந்தது, நம்மளால தான் ஆப்பிள சாப்பிட்ருப்போம், நியூட்டனாக இருக்கவே அது என்ன விழுந்ததுன்னு யோசிச்சாரு. இது எல்லாரும் நிறைய கதை கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ அதே தான், இப்போ ஆப்பிள் கீழே விழுது, நியூட்டன் பார்த்தாரு பார்த்துட்டு ஏன் ஆப்பிள் கீழே விழுது, ஆப்பிள் மட்டும் தான் விழுமா இல்லை அப்புறம் மழை வந்ததை பார்த்துருப்பாரு, அப்சர்வ் பண்ணார். ஃபர்ஸ்ட் என்னது அப்சர்வேஷன், அவர் முதல் அப்சர்வேஷன் வந்து ஆப்பிள்லேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆப்பிள் கீழே விழுது, அதுக்கப்புறம் நிறைய கண்டிப்பாக அவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார், மழைன்னா கீழே விழுது, வேற ஏதோ ஒரு ஃப்ரூட் விழுந்தாலும் கீழே தான் விழுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார், எப்படி நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி பெண் ஒரு வேலை தூக்கி போட்டு அது கீழே தான் விழுது. ஸோ கீழே தான் விழுது. ஸோ நிறைய பால் எது எதோ அதில் கண்டிப்பாக அவர் போயிட்டு அவர் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த 2 points இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், அதாவது நியூட்டன் என்ன பண்ணார், ஆப்பிளை பார்த்தார், அப்சர்வ் பண்ணார் கீழே விழுது, அதுக்கப்புறம் அவரு லேப்ல போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டிப்பாக பார்த்துருப்பார். ஸோ இந்த 2 points உங்களுக்கு கவர் ஆயிடுச்சா. இப்போ குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங், இப்போ என்ன ரீசன் இதுக்கு அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரு, ஏன் கீழே தான் விழுது, ஏன் மேலே போகாமல் இருக்கு எல்லா பொருளும் அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரு.
ஸோ அதுக்கு சம்மந்தமான வேலிட் அண்ட் இன்வேலிடேட்டாக கலெக்ட் பண்ணியிருப்பாரா? அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? கிராவிடேஷன் தான் இது காரணம். ஸோ ஏதோ ஒரு விசை இழுக்குது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இழுக்குது. ஸோ அவர் அதுக்கு ரீசனை கண்டுபிடிச்சாரு. இப்படி தான் கண்டுபிடிச்சார். முதல்ல அப்சர்வ் பண்ணாரு, தென் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு, அப்புறம் அதுக்கு ரீசனை கண்டுபிடிச்சாரு. என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ எதனால கிராவிட்டி எஃபெக்ட் ஆகும் அதை பத்தி ஃபுல்லா அதை பத்தி டேட்டாலாம் கண்டுபிடிச்சி ஹி மஸ்ட் கிவ் அ மேத்தமெட்டிக்கல் மாடலி, ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் கொடுத்துருப்பார். அதாவது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு M1 M2 பை ஆர் ஸ்கொயர். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதை பத்தி? மாசால டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, மாஸ் அதிகமா இருந்தா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், அது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் கொடுத்தாரு. சரியா? இதை அவரு வெரிஃபை பண்ணி அவரு ட்ரூ, ஆமா ஒரு எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் கீழே விழுறதும், அப்புறம் மூன் நம்ம சர்க்குலர் ஆர்பிட்ல நம்ம எர்த்தை சுத்தி வர்றதும், மற்ற எல்லா பிளானட்ஸும் அதோட ஆர்பிட்ல சுத்தி வர்றதுக்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு அவர் ப்ரூவ் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் கொடுத்து அவர் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டார். இது நிறைய செஞ்சுரி வரைக்கும் இது நம்ம ட்ரூ அப்படின்னு தான் எக்ஸிஸ்ட் ஆச்சு, டில் குவாண்டம் தியரி வர வரைக்கும். குவாண்டம் தியரியில என்னது? இது வந்து மேக்ரோஸ்கோபிக், அதாவது பெரிய மேக்ரோஸ்கோபிக்னா பெரிய ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கு தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் குவாண்டம் லெவலில், அதாவது மாலிகுலர் லெவலில், ஆண்டம் லெவலில் அது எக்ஸிஸ்ட், அது வந்து வேலிட் ஆகாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளை இங்கே வேலை செய்யலை. ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க குவாண்டம் தியரியில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்சிஃபை பண்ணாங்க. ஸோ இதே ஃபைவ் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு. முதல்ல அப்சர்வ் பண்ணும், தென் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும், அதுக்கு ரீசன்ஸ் கொடுக்கணும், அவங்க அது அதுக்கான டேட்டாஸோ இல்லை அதுக்கான தியரிஸும் கொண்டு வந்து அவங்க ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் சொல்லி வெரிஃபை பண்ணணும். அதை இன்னொருத்தர் வந்து ஃபால்ஸ்ஃபை, குவாண்டம் லெவலில் கிராவிடேஷன் வோன்ட் எக்ஸிஸ்ட் சரியா? ஸோ அப்படின்னு ஃபால்ஸ்ஃபை பண்ணுற வரைக்கும் இந்த இது நியூட்டன்ஸ் லா வந்து நம்ம வந்து உண்மை அப்படின்னு நிரூபிச்சோம், நம்பணும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தேர்ட் லெசனில் வரும். அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கண்டினியூஸ் மோஷன், அரிஸ்டாட்டல் சொன்னார் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஃபோர்ஸ் கொடுத்தா தான் மோஷன், ஒரு மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டியூ டு இவன், ஏதாவது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் தான் ஒரு பாடி வந்து கண்டினியூஸ் மோஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டல் சொன்னார். நம்ம அது 2500 இயர்ஸ் வரைக்கும் நம்பணும். அப்புறம் கெலிலியோ வந்து என்ன சொன்னார்? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுக்கு ஃபோர்ஸ் வேணும் தான், பட் கண்டினியூஸ் மோஷனுக்கு ஃபோர்ஸ் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற வரைக்கும் அரிஸ்டாட்டலோட கான்செப்ட் வந்து நம்ம ட்ரூன்னு நம்பணும். ஸோ இதுதான் இதுதான் சயின்டிஃபிக் மெத்தட். இது நாட் ஒன்லி ஃபார் ஃபிசிக்ஸ், எவ்ரி திங் இந்த ஸ்டெப்ஸ் இதுவாகும். இதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்ஸ்னா இப்படி, இது வரைக்கும் நம்ம சயின்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து ஃபிசிக்ஸ் அப்படி அதுக்குள்ள இனிமே தான் போக போறோம் நம்ம. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தோம் சயின்டியா அப்படின்ற வேர்டு தான் சயின்ஸ்ன்ற வேர்டு வந்துச்சு, அது வந்து ஒரு லாட்டின் வேர்டு நம்ம பார்த்தோம். இப்போ ஃபிசிக்ஸ்ன்ற வேர்டு வந்து ஃபியூசஸ் அப்படின்ற கிரீக் வேர்ட்லேருந்து வந்தது. நம்மளுக்கு அரிஸ்டாட்டல் தான் 350 BC ஃபிசிக்ஸ் அப்படின்ற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபியூசஸ்ன்ற கிரீக் வேர்ட்லேருந்து நமக்கு ஃபிசிக்ஸ் வந்தது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபியூசஸ்? நேச்சர் அப்படின்னு அர்த்தம். ஃபியூசஸ்னா நேச்சர். ஸோ நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினோமினா. ஃபிசிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினோமினா. அதாவது எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம ஃபிசிக்ஸ்க்கு பேசிக்ஸு நம்ம நேச்சர் அப்சர்வ் பண்ணது தான் வந்துருக்கும். நம்ம சொன்னோம்ல அப்சர்வேஷன், லாஜிக்கல் ரீசனிங், எக்ஸ்பெரிமெண்டேஷன், லாஜிக்கல் ரீசனிங். ஸோ அது மாதிரி நம்ம நேச்சர் அப்சர்வ் பண்ணி வந்த மோஸ்ட் ஆஃப் த லாஸ் வந்து ஃப்ரம் நேச்சர் தான் வந்திருக்கும். அதனால தான் நம்ம ஃபிசிக்ஸ் என்ன சொல்கிறோம், நேச்சர் அண்ட் ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினோமினா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூனிஃபிகேஷன், நம்ம ரெண்டு டாபிக் இருக்குது, யூனிஃபிகேஷன், ரிடக்ஷனிசம். வாட் இஸ் யூனிஃபிகேஷன்? ஒரே ஒரு லா கான்செப்ட் தான் இருக்கும், ஒரே ஒரு லா தான் இருக்கும், அதை வச்சு டைவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபினோமினாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நிறைய கான்செப்ட்ஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒரே ஒரு லா வச்சு. ஸோ தட் இஸ் நோன் அஸ் யூனிஃபிகேஷன். பாருங்கள், எக்ஸ்பிளைனிங் explaining diverse physical phenomena using one law. That again coming to Newton's gravitational law or universal law. ஒரே ஒரு லா தானே நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா. அதை வச்சு நம்ம மோஷன் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி சொல்லலாம், மோஷன் ஆஃப் பிளானட்ஸ் அரவுண்ட் த சன்னை பற்றி சொல்லலாம், மோஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த ஏர்த்தை பற்றி சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு லாவை வச்சு, கிராவிடேஷனல் லா வச்சு நம்ம இந்த மூணு நிறைய டைவர்ஸ் ஃபினோமினாவை நிறைய கான்செப்ட்ஸை சொல்கிறது தான் யூனிஃபிகேஷன். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்பிளைனிங் டைவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபினோம்னா யூசிங் சிங்கிள் கான்செப்ட் இஸ் நோன் அஸ் யூனிஃபிகேஷன். அதை கிராவிடேஷனல் லா வச்சு என்னென்ன சொல்கிறோம், பொருட்கள் கீழே ஃப்ரீயாக விழுறதை பற்றி சொல்கிறோம், அப்புறம் எப்படி நம்ம பிளானட்ஸ் நம்ம கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருது, பிளானட்ஸ் ஆஃப் அரவுண்ட் த சன்னு சொல்கிறோம், அப்புறம் நம்ம முன்னிலாம் எப்படி பூமியை சுற்றி வருதுன்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் யூனிஃபிகேஷன். யூனிஃபிகேஷன்னா பார்த்தோம், அதாவது பல கான்செப்ட்ஸ் டைவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபினோமினா ஒரு சிங்கிள் கான்செப்ட் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணதான் யூனிஃபிகேஷன். இப்போ ரிடக்ஷனிசம்னா என்ன பண்ணலாம்? ரிடக்ஷனிசம்னா
an attempt to explain a macroscopic system in terms of its microscopic constituents. இப்போ இது இந்த ஒரு கேஸ்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் வந்து கேஸ். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் டைரெக்டாக கேஸை பற்றியே சொல்லாமல் அதில் இருக்க மைக்ரோஸ்கோபிக் கான்ஸ்டியூன்ஸ் எது இந்த மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இந்த மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஸ்பீட், ஹவு த ஸ்பீட் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். ஸோ லைக் தட் இந்த மைக்ரோஸ்கோபிக் கான்ஸ்டியூன்ஸ் வந்து இந்த மாலிக்யூல்ஸ் பற்றி சொல்கிறது மூலம் இந்த மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லையா. இந்த மாலிக்யூல்ஸ் தான் எல்லாம் சேர்ந்து கேஸை உருவாக்குது. ஸோ நான் இந்த மைக்ரோஸ்கோபிக் கான்ஸ்டியூன்ஸை சொல்கிறது முடியும். இந்த மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரிடக்ஷனிசம். புரியுதுங்களா? அதாவது இந்த பெரிய சிஸ்டத்தை அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை மூலம் சொல்கிறது மூலம் டேரெக்டாக அதையே சொல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற மைக்ரோஸ்கோபிக் கான்ஸ்டியூன்ஸை பற்றி சொல்கிறது மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரிடக்ஷனிசம். ஸோ இதுதான் டூ லெவல்ஸ் ஆஃப் டூ அப்ரோச்சஸ் இன் ஸ்டடியிங் ஃபிசிக்ஸ், தட் இஸ் யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம். இப்போது ஃபிசிக்ஸோட பிரான்ச்சஸ் என்ன பண்ணுவோம்? பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ். அப்படின்னா என்ன? கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னா 20th century முன்னாடி வரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபிசிக்ஸ் எல்லாம் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் வரும். 20th century அப்புறம் வந்ததுனா மாடர்ன் ஃபிசிக்ஸ். தட்ஸ் இட், ஒன்றுமே இல்லை. 20th century முன்னாடி இருக்கிறதெல்லாம் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், 20th century அப்புறம் வந்ததெல்லாம் மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஸோ என்ன இந்த கிளாசிக்கலில்? மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ரிலேட்டிவிட்டி. அண்ட் தென் மாடர்ன் ஃபிசிக்ஸ், அதாவது மெக்கானிக்ஸ்னா அது ஸ்டடி ஆஃப் மோஷன், அதாவது ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், டைனமிக்காக இருக்கலாம், அது உங்களுக்கு எல்லாமே நான் நீங்கள் படிப்பீங்க ஒன்று ஒன்றா. ஸோ மெக்கானிக்ஸ்ல மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், வெதர் இட் இஸ் நிலையாக இருக்கிறதும் சரி இயக்கத்தில் இருக்கிறதும் சொல்லி, அதாவது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் போத் யூ ஆர் ஸ்டடிங். மெக்கானிக்ஸை ரெண்டாக பிரிக்கலாம், தட் இஸ் கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் டீல்ஸ் வித் அந்த ஃபோர்ஸ், அதாவது பின்னாடி பார்ப்பீங்க அந்த புக்கில் நம்ம அதை கட் பண்ணிடுறது. So there are two types of mechanics, that is kinematics and kinetics. Mechanics le parts varum, kinematics, kinetics. Kinematics na cause of motion, adha force vandu consider pannaama pandrathu kinematics. Motion oda cause vandu force, adaiyum consider pannikidu kinetics. And thermodynamics, you know, thermodynamics vandu heat pathi padikidu thermodynamics. Optics is the study of light. And then electricity and magnetism, study of electricity and magnetism and the relation between them, it's electricity and magnetism. Astrophysics, you know, study of the space sciences, astrophysics. And relativity is the relation between the time, space, time and energy, the relativity. And then in coming to quantum, if a classical under the period, macroscopic objects, then quantum level objects, quantum mechanics. And atoms, the atomic physics. நியூக்ளியர்ஸ் பற்றி படிக்கிறது, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் மாலிகுலியோ ஃபிசிக்ஸ். ஸோ ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அண்ட் கண்டென்ஸ் மேட்டர் ஃபிசிக்ஸ். ஸோ இது ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்கு வந்து 20th century முன்னாடி இருந்தது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்தது மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஸோ இது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோ.